கேள்வி எழுந்தது. ஆனால் 2016 வரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நீட்டை தமிழ்நாட்டிற்கு விடவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு நீட்டை அனுமதித்தார். ஆனால் இந்த நீட் எவ்வளவு நம்முடைய குழந்தைகளை, தமிழ் குழந்தைகளை பலி வாங்கியிருக்கிறது, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய பட்டியலில் இருக்கிறது. 2021 ஆண்டு புதிய ஆட்சி அமர்ந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினார். ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களையும் நேசிப்பவர், இந்திய மக்களையும் நேசிப்பவர். உடனே அந்த தீர்மானத்தை பேரவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அதை அப்படியே வைத்துக் கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார். எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை தமிழ்நாடு கண்டதில்லை என்பது போன்று அவருடைய பணி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது. எதற்கெடுத்தாலும் எதிர்கட்சிகள் இது காங்கிரஸ் காலத்தில் தான் முதல் முதல் கொண்டு வரப்பட்டது என்று ஒரு உண்மைக்கு புறம்பான பரப்புரையை செய்து வருகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது வாதிக்கப்பட்டது, நாடாளுமன்ற மேலவை குழுக்கு பரிந்துரைக்கப்பட்டது, அதனுடைய தீர்ப்பு எல்லாம் வந்திருக்கிறது. பரிந்துரைகள் எல்லாம் மாடர்ன் டென்டல் காலேஜுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டை சார்ந்த உச்ச நீதிமன்ற நீதியரசர் பானுமதி அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீட் என்பதையெல்லாம் தமிழ்நாடு அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம், தேவை என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதை தேவையில்லை என்று நீங்கள் முடிவெடுக்கலாம் என்று. ஆனால் ஆளுநரும் ஒன்றிய அரசும் இதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த நீட் என்பது ஒரு வணிக வியாபாரமாக மாறியிருக்கிறது. பல லட்சம் கோடிகள் ஆண்டுக்கு வருமானத்தை எடுக்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு முன் உதாரணம் தமிழ்நாட்டை சார்ந்த உதித் சூர்யாவுடைய வழக்கு. எப்படி உதித் சூர்யா வழக்கு வெளியே வந்தது, எப்படி ஆள்மாறாட்டம் செய்தார்கள், இது நடந்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் தற்போது குஜராத்தில எப்படி ஆள்மாறாட்டம் செய்தார்கள், உங்களுக்கு தெரிந்த பதிலை மட்டும் எழுதுங்கள், தெரியாததை விட்டுவிட்டு வந்துவிடுங்கள். அந்த மாணவர்களுக்காக ஆசிரியர்களே எழுதுவார்கள், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை. ஆள்மாறாட்டம் செய்வது, ஆசிரியர்களே தேர்வை எழுதுவது, பிறகு கிரேஸ் மார்க் என்று கூடுதல் மதிப்பெண் வழங்குவது, சட்டத்தில் இல்லாதையெல்லாம் மோடியுடைய அரசு நீட்டில நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. ஆக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இது தடுப்பானையில் இருந்தது. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சங்கல்ப் என்ற இயக்கம், RSS நாக்பூரில் என்ற இயக்கம், மனுதாரராக போய் மனுதாரர் சங்கல்ப் இயக்கம், வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அண்ணல் அம்பேத்கர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி போராளிகள் வாழ்க வாழ்க வாழ்கவே, போராட்டம் 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 போராட்டம், சமூக நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் போராட்டம் போராட்டம்.
பலிகள், எத்தனை பலிகள், எத்தனை பலிகள் நீ தேர்ந்து திருப்பினால், நீ தேர்ந்து திருப்பினால் எத்தனை பலிகள், எத்தனை பலிகள், எத்தனை பலிகள், எத்தனை பலிகள் ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பலிகள், ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை பலிகள் தேவை இல்லை, தேவை இல்லை, தேவை இல்லை, தேவை இல்லை நீ தேர்வு எங்களுக்கு, நீ தேர்வு எங்களுக்கு தேவை இல்லை, தேவை இல்லை, தேவை இல்லை, தேவை இல்லை வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை ஒன்றிய அரசின் கண்காணிக்கு, ஒன்றிய அரசின் கண்காணிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் வேலை இல்லை எங்கள் வரிப்பணத்தில் கல்லூரி கட்டினால் வெளிமாநில பேர்களுக்கு தாரை வார்ப்பா, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுக்கு எதிராய் நீட்டை திணிக்கும் ஆர்எஸ்எஸ், தமிழ்நாட்டு மாணவர் உயிரை பறிக்கும் ஆளுநர் ஆர் என் ரவியே, வெளியேறே, வெளியேறே, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறே, 8 கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பை நீட் ஒழிப்பு, 8 கோடி தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பை நீட் ஒழிப்பு, மக்கள் தீர்ப்பை மிதிப்பதா, மக்கள் தீர்ப்பை மிதிப்பதா, மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்றிய சட்டத்தை ஏற்க மறுப்பதா, ஒப்புதல் வழங்குக, ஒப்புதல் வழங்குக, குடியரசு தலைவரே ஒப்புதல் வழங்குக, நீட் விலக்கு மசோதாவிற்கு குடியரசு தலைவரே ஒப்புதல் வழங்குக, தூண்டாதே, தூண்டாதே, ஒன்றிய அரசு தூண்டாதே, மாணவர் புரட்சியை தூண்டாதே, 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 மாணவர் புரட்சியை தூண்டாதே, ஒழித்து கட்டு, ஒழித்து கட்டு, கல்வியை வணிக பொருளாக்கும் நீ தேர்வை ஒழித்து கட்டு, மூட்டை கட்டு, மூட்டை கட்டு, மூட்டை கட்டு, காவியை நாட்டில் திணிக்க பார்க்கும் பாஜகவே மூட்டை கட்டு, நீ என்னும் பெயராலே மருத்துவ கல்வி கனவு பறிப்பு, மாநில அரசின் உரிமை பறிப்பு, கார்ப்பரேட் கொள்ளை, கார்ப்பரேட் கொள்ளை, நீ டென்னும் பெயராலே கார்ப்பரேட் கொள்ளை, கார்ப்பரேட் கொள்ளை, வெட்கம், வெட்கம், பாஜக வெட்கம், பள்ளி கல்வியை ஒழிக்க நினைக்கும் கார்ப்பரேட்களின் கைகூலி, கல்வி துறையில் தனியார் மயத்தை திணிக்கும் கள்ள கூட்டாளி, கேள்வி தாளே விக்கிறான்,